அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்பு கலை பயிற்சியில் நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம சேனலில் நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சிலம்பத்தில் ஒரு முக்கியமான பீச் பார்க்க போகிறோம். இந்த பீச்சுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, எட்டு உடான் பீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடான் வந்து இந்த பாட வச்சில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திசையும் ரெண்டு ரெண்டு உடான் போகிறனால நான்கு திசையும் சேர்த்து எட்டு உடான் வரும். ஸோ அதனால் அந்த பாடமுறைக்கு பேர் எட்டு உடான் பீச்சுன்னு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழக போகிறோம். முதல்ல நிலையில் நின்றுக்கோங்க. ஒரு திசையில் உங்களுக்கு வேகமாக முறையில் செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் கற்றுக்க மாதிரி இந்த திசை செஞ்சு காட்டுறனால கவனிங்க. இங்கேருந்து இந்த ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த பாடமுறை. நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ போட்ட திசையில் ரெண்டு உடான் போட்டிருப்போம். ஸோ என்னென்ன பாடமுறைகள் இருக்குது அப்படி விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். நேர் திசையில் முதல் செஞ்சு காட்டுறேன். நிலையில் நிற்கோங்க. நிலையில் நிற்கிறீங்க. இங்கே ஆரம்பித்த உடனே முதல் இரண்டு ஓரடி வீச்சு வலது திசையில் ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஓரடி வீச்சு ஒன்று, ஓரடி வீச்சு ரெண்டு. ரெண்டு ஓரடி வீச்சு முடிஞ்சதுக்கு பின்பு நிலை வந்ததுக்கப்புறம் இரு புகழ். நல்லா கவனிச்சிங்கன்னா இரு புகழ், வலது ஏறுப்புகள், அதே மாதிரி இடது ஏறுப்புகள். இந்த இரண்டு புகழ் முடிஞ்சக்கப்புறம் இரண்டு உடான் போகிறோம். இதெல்லாம் முக்கியமான பாடம். கொடுங்க, ரெண்டு உடான் போடுறீங்க. ஒன்று முடிஞ்சோடனே இரண்டு, ரெண்டு உடான் முடிஞ்சப்பறம்லாம் கவனிங்க. முன்பக்கம் இடதுகால் இருக்குது, இதை எடுத்து முன்னோக்கி ஒரு குத்து, முன்னோக்கி ஏறி ஒரு குத்து போட்டக்கப்புறம்லாம் கவனிங்க. குத்து போட்டக்கப்புறம் கம்பை பின்பக்கமாக இழுத்து வலதுகாலை முன்பக்கம் வைத்து கீழடி ஒன்று, மேலடி ரெண்டு, முடித்து மீண்டும் கம்பினை இழுத்து மேல்தார். மீண்டும் ஒரு சில நல்லா கவனிங்க. என்னென்ன பாடமுறைகளுக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஓரடி வச்சு வந்து இரண்டு கவுண்ட் வரும். இங்கேருந்து ஒன்று இரண்டு, மூன்றாவது வந்து ஏறுப்புகள், மூணு நாலாவது மறுபடியும் ஏறுப்புகள். ஏறுப்புகள் முடிச்சுட்டு அஞ்சாவது கவுண்டும் ஆறாவது கவுண்டும் இரு உடான். நல்லா கவனிங்க. இங்கேருந்து உடான் ஒன்று அஞ்சு, உடான் ரெண்டு ஆறாவது கவுண்டு. முடிச்சுட்டு கம்பை முன்னோக்கி குத்தி குத்திரி கம்பை என்ன பண்ணுவோம், எடுத்து நல்லா கவனிங்க. காலை முன்பக்கம் வைத்து ஒரு குத்து, குத்திய பின்பு கம்பை பின்னோக்கி இழுக்கிறீங்க, இழுத்து வலது காலை முன்பக்கம் வைத்து கம்பளை கவனிங்க. நல்லா கவனிங்க. இங்கேருந்து கீழடி மேலடி, முடித்து கம்பை கவனிங்க, கம்பை பின்னோக்கி இழுத்து மேல் பக்கமாக தாக்கி நிலையில் நிற்கிறோம். ஸோ இதுதான் ஒரு திசையில் முழுமையாக பாடம் பண்ணும்போது எப்படி ஒரு நல்லா கவனிங்க. இங்கே நிலையில் நிற்கிறோம். இங்கேருந்து ஓரடிச்சு ஒன்று ரெண்டு, முடித்து இரு புகழ், வலது புகழ் இடது புகழ், அதை முடிச்சிட்டோம். இரு உடான் ஒன்று இரண்டு, ரெண்டு உடான் முடிச்சிங்க, குத்து கீழடி மேலடி மேல் தர போட்டு இடதா பின்பக்கம் இருக்குது. ஸோ இப்போது முதல் திசை முடிச்சிட்டோம். இரண்டாம் திசை நல்லா கவனிங்க. திசை மாறுதல் அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு இரு உடான் அஞ்சு ஆறு, இரு உடான் அடித்து குத்து கீழடி மேலடி அடித்து மேல்தார் திசை மாறுதல். இதே பாடம் தான் மூணாவது திசையிலும் பண்ணுறாங்க. கவனிங்க. ஓரடிச்சு ஒன்று ரெண்டு புகழ், மூணு நாலு அஞ்சு ஆறு குத்து, ஏழு இழுத்து கீழடி மேலடி மேல்தார் மீண்டும் திசை மாறுதல். ஸோ இது நான்காவது திசை. நல்லா கவனிங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மேல்தார் போட்டு திசை மாறுதல். நான்காவது திசை முடிச்சு இப்போ எப்போ மேலே முடிக்கணும் நல்லா கவனிங்க. ஒரு உடான், ஒரு உடான் முடித்து இருப்புகள், வலது புகழ் இடது புகழ், கம்பு எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. முன்னோக்கி திசை போய் பணக்க வச்சு முடிங்க. இந்த பாட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு திசையிலுமே இரு உடான் இருக்கும். ஸோ நான்கு திசையும் சேரும்போது எட்டு உடான் மாறும். ஸோ இந்த பாடத்தை உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கம்மியாக தெரிய பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிலம்பத்தில் ஒவ்வொரு ரகசியமும் பார்த்துட்ருக்கோம். என்னவா சந்தேகம் இருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க, நாங்கள் வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்க ரெடியாக இருக்கோம். அடுத்த பதிலில் வேறு விதமான விஷயம் சந்திக்கின்றேன். நன்றி.